தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காதல் விவகாரத்தில் தாக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆப்பக்கூடல் பகுதியைச் சேர்ந்த பெயிண்டரான வெங்கடேஷ் அதே பகுதியைச் சேர்ந்த 11 வகுப்பு மாணவியை காதலித்துள்ளார். இதனை அறிந்த மாணவியின் தந்தை மற்றும் அத்தை கடந்த 8 தேதி வெங்கடேஷை தாக்கியுள்ளனர். தலையில் பலத்த காயமடைந்த வெங்கடேஷ் அந்தியூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கிருந்து தீவிர சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக மாணவியின் தந்தை மற்றும் அத்தையை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் சித்தேரி அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்ல மறுத்த அரசு பேருந்தை நிறுத்தி ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சித்தேரியைச் சேர்ந்த மாணவர்கள் அருகில் உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர். நேற்று மாலை பள்ளி முடித்து பேருந்திற்காக அவர்கள் காத்திருந்த நிலையில் மாணவர்களை ஏற்றாமல் பேருந்து சென்றுள்ளது. இதுகுறித்து பெற்றோரிடம் மாணவர்கள் கூறியதால் பேருந்தை சிறைபிடித்து ஓட்டுநர் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானது. ஆசிரியர்தான் மாணவர்களை பேருந்தில் ஏற்ற வேண்டாம் என்று ஓட்டுநர் கூறும் காட்சி அதில் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் முடித்திருத்தகத்தில் பட்டியலினத்தவரை அனுமதிக்காதது தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணை நடத்தினார். புதுப்பட்டி, பல்லவராயன் பத்தை உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள முடித்திருத்தும் நிலையங்களில் பட்டியலின மக்களுக்கு முடித்திருத்தம் செய்ய மறுப்பதாக கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா நேரில் விசாரணை நடத்தினார். இதன்படி புதுப்பட்டி, பல்லவராயன் பத்தை பகுதியைச் சேர்ந்த 8 பேர், முடித்திருத்தக உரிமையாளர்கள் ரங்கசாமி, கணேசன், கோவிந்தன் ஆகிய 3 மற்றும் சலவை தொழிலாளி செல்வராஜ் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தினத்தன்று விடுப்பு எடுக்கும் தொழிலாளர்களுக்கு சம்பளப்பிடித்தம் செய்யக்கூடாது என நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 19 தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அன்றைய தினம் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு நாளன்று வாக்குரிமை உள்ள அனைவருக்கும் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த விடுப்புக்கு சம்பளப்பிடித்தமோ சம்பள குறைப்போ செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தரவுகளை மீறும் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ஒரு கும்பல் போதைப் பொருளை கடத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த 5 பேரை விசாரித்ததில் போதைப் பொருளை கடத்துவதை ஒப்புக்கொண்டனர். அவர்களிடம் இருந்து 1.5 கிலோ கொக்கைனை போலீசார் பறிமுதல் செய்தனர். மனோஜ், சாதிக் அலி உள்ளிட்ட 5 பேரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். திருப்பூரில் சூட்கேஸில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் ஓசூரில் ஒருவரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். நேகா என்ற அசாமைச் சேர்ந்த பெண்ணை கொலை செய்து உடலை சூட்கேஸில் அடைத்து கழிவுநீர் கால்வாயில் இருவர் வீசிச் சென்றனர். இது தொடர்பாக விசாரிக்க தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் ஓசூரில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலால் தனிப்படை அங்கு விரைந்தது. பாத்தகோட்டா கிராமத்தில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் அசாமைச் சேர்ந்த ஜெயலால் சாவ்ரா என்பவரை கைது செய்தனர். இவர் 2வது குற்றவாளி என கூறப்படும் நிலையில் வாகனத்தில் திருப்பூருக்கு அவரை அழைத்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தனது உயிரை பணயம் வைத்து பாம்பிடமிருந்து எஜமானரின் குடும்பத்தை 2 நாய்கள் காப்பாற்றிய நிகழ்ச்சி சம்பவம் புதுச்சேரியில் நடந்துள்ளது. மூலக்குளத்தைச் சேர்ந்த ரமணி ராட்வீலர் வகை நாய்களை வளர்த்து வருகிறார். லெனி மிஸ்டி என பெயரிடப்பட்ட இந்த நாய்களில் மிஸ்டிக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. இந்நிலையில் ரமணி தனது வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றபோது அங்கு 3 நீளத்திற்கு பாம்பு ஒன்று இறந்து கிடந்துள்ளது. உடனடியாக சிசிடிவி காட்சிகளை அவர் பார்த்ததில் இரவில் வீட்டிற்குள் நுழைய முயன்ற பாம்புடன் லெனியும் மிஸ்டியும் சண்டை போட்டு அதனை கடித்து குதறும் காட்சி இருந்துள்ளது. இந்த போராட்டத்தின் போது பாம்பு கடித்ததில்தான் மிஸ்டிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அறிந்த ரமணி குடும்பத்தினர் கண்கலங்கி நாய்க்கு நன்றி தெரிவித்தனர்.
டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவராக தமிழரான என் சந்திரசேகருக்கு மேலும் 5 ஆண்டுகள் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. டாடா நிறுவனத்தின் தாய் நிறுவனமான டாடா சன்ஸ் குடும்ப தலைவரின் பணிக்கால நீட்டிப்பு குறித்த கூட்டம் தலைமை அலுவலகமான பாம்பே ஹவுஸில் நடைபெற்றது. இதில் டாடா டிரஸ்டின் தலைவர் ரத்தன் டாடா கலந்து கொண்டார். ஏர் இந்தியா நிறுவனத்தை மீண்டும் டாடா குழுமம் வசம் கொண்டு வந்தது உட்பட கடந்த 5 ஆண்டுகளில் என் சந்திரசேகர் தலைமையில் டாடா நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக உயர்மட்ட குழு, டாடா டிரஸ்ட் நிர்வாக குழு மற்றும் ரத்தன் டாடா என அனைவரும் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து எவ்வித எதிர்ப்பும் இல்லாமல் என் சந்திரசேகரனின் பதவிகாலம் 5 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தொண்டையில் தேங்காய் சிக்கிக் கொண்டதால் 3 வயது குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த வசந்த் என்பவரின் குழந்தை சஞ்சீஸ்வரன் சாப்பிட்ட தேங்காய் தொண்டையில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. பழவேற்காடு அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை தூக்கிச் சென்ற நிலையில் வழியிலேயே குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.